காலைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து இன்னைக்கு பார்க்க போற டிப்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டுக்குள்ள வந்து பூரான்லாம் வந்து வரும் இல்லையா, சோ வீட்டுக்குள்ள பூரான் வருதா இதை மட்டும் ட்ரை பண்ணுங்க. அதோட பூரான் கடிக்கு இந்த சின்ன விஷயத்தை நீங்க பண்ணினாலே போதும், நொடியில வலி நின்றுடும். சோ அது என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்மளோட ஹெல்த் அண்ட் ஆரோக்கியம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் இங்கிற ஆப்ஷன் தெரிவிடுங்க. அப்போதான் நான் அப்லோட் பண்ண வீடியோ உங்களோட வீட்டுல வந்துட்டு இருக்கும். இப்ப வாங்க பூரான் கடிக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். கடி அண்ட் பூரான் வீட்டுக்குள்ள வராம இருக்க என்ன பண்ணணும் அப்படின்றதுதான் வந்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கற்பூரங்க. இந்த கற்பூரம் நம்ம எல்லார் வீட்லயுமே இருக்கக்கூடிய ஒண்ணுதான். கற்பூரத்தை நல்லா தூளாக்கிக்கோங்க. நம்ம உறங்குவோம் இல்லையா அந்த கட்டில், இல்லைன்னா வந்து நம்ம வீட்டுக்குள்ள கூட நம்ம போட்டுட்டு தூங்கலாம். கற்பூரம் காய்ச்சல கரைஞ்சு அதோட வாசனை வீடு முழுக்க வந்து பரவும், அதனால பூரான் வரவே வராது. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா துளசி இலை. துளசி இலைகளை கொஞ்சமா நீங்க எடுத்துட்டு உங்க வீட்டுக்குள்ள வச்சுட்டாலே போதும், பூரான் வரவே வராது. வீட்டோட வெளிப்புறம் என்ன பண்ணுங்க, மண்ணெண்ணெய் வந்து நீங்க தெளிச்சு விட்டீங்கன்னா எந்த பூச்சிகளுமே வீட்டுக்குள்ள வராதுங்க. இப்போ பூரான் கடிக்கு வந்து ஏதாவது ஒன்று டிப்ஸ் சொல்லுங்க. நீங்க கேட்கலாம், பூரான் வந்து என்ன இப்போ கடிச்சிருச்சுங்க, ஸோ நான் என்ன பண்ணணும், எனக்கு வலி பயங்கரமா எடுக்குமே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பீங்க. பூரான் கடிச்சிருச்சு அப்படின்னா அதோட விஷம் வந்து நமக்கு வலியை ஏற்படுத்தும், ஒரு விதமான தடிப்பும் வந்து நமக்கு வரும் இல்லையா. பூரான் வந்து கடிச்ச உடனே நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா உடனடியாக வந்து நம்ம வைத்தியர்கிட்ட வந்து போவோம். வைத்தியர்கிட்ட போற அவசியம் பூரான் கடிக்க கிடையவே கிடையாது. கடிச்ச உடனே வந்து புளியும் உப்பும் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க. புளி அண்ட் உப்பு இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு கடிச்ச இடத்துல பூசினீங்கன்னா கொஞ்ச நேரத்திலேயே வந்து வலி குறைஞ்சிடும், விஷமும் இறங்கிடும். சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பூரான் கடித்த இடத்துல வீக்கம் வந்து இருக்கும், இல்லைனா சின்ன சின்ன பருக்கள்லாம் வரும். இதுக்காக என்ன பண்ணுங்கள், பூரான் கடித்த உடனே குப்பை மீனி இலைன்னு சொல்லுவோம், அது வந்து நிறைய நம்ம பார்க்குற இடங்கள்லாம் வந்து கிடைக்கும், குறிப்பாக கிராமங்களில் சொல்கிறேன். குப்பை மீனி இலை ரெண்டு எடுத்துக்கோங்க, மஞ்சள் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, உப்பு சிறிதளவு வந்து எடுத்துக்கோங்க. இது மூணையும் நல்லா அரைச்சி கடித்த இடத்துல பூசிடுங்க. வலி நிற்கிறதோட வீக்கமும் குறைஞ்சிடும். இப்போ சம்டைம்ஸ் நீங்கள் வந்து வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா வேலைக்கு போகிற இடத்துல கடிச்சிருச்சு அப்படின்னா துளசி இலை இருக்கா அங்கே வந்து துளசி இலை கிடைக்குதான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா அதை நல்லா கைகளால் நசிச்சு அதில் வரக்கூடிய சாரை அங்கே வந்து பூசிக்கோங்க. விஷம் இறங்கும் ஆனால் வலி இருக்கும். இப்போ வீட்டுக்கு வந்து நீங்கள் போயிட்டு நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா புளி அந்த மாதிரிலாம் சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த டிப்ஸ்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி அதை நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதோட மறந்துடாமல் நம்மளோட ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் அழகு மார்க்கெட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பக்கத்தில் பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி அவளுங்கிற ஆப்ஷன் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களோட டிப்ஸ் வந்துட்டே இருக்கும். ஓகேங்க, திரும்ப உங்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். திஸ் இஸ் மீ கார்த்திக் ஃப்ரம் ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் அழகும் ஆரோக்கியம் சேனல். தேங்க்யூ.